வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயாவுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சித்தர்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயா ப்ரெடிக்ஷன்ஸில் ஒரு சில பாட்டுகளை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். உலகத்தின் அதிபதியாவான் மாவீரன் ஸ்ரேன், வெட்கம் அச்சம் பாசம் துறந்தவன், அவன் இவன் புகழ் புதிய விண்ணை தாண்டும், வெற்றியொன்றே இவன் இலக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தின் அதிபதியாவான் மாவீரன் ஸ்ரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ரேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கி அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு மாவீரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சக்கரவர்த்தி அந்தஸ்து பெற்ற இந்த மாவீரன் வந்து இந்தியாவில் பிறப்பாங்க அப்படின்ட்டு 96வது பாட்டில் வந்து பாட்டில் வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஐரோப்பியாவில் இவர் பிறக்கலை, இந்தியாவில் தான் பிறக்காங்க அப்படின்னு ஊர்ஜிதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து 1496 பாருங்கள், ஒவ்வொரு நாடுகளுடைய வறுமைகளை போக்குவதற்காக பல வகையான உதவிகளை தேடுறதுக்கும் வந்து இவங்க வந்து வெட்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அச்சங்கிறத வந்து பொருட்படுத்தவே இல்லை, அதாவது உயிர் பயன்கிறது எதுவுமே இல்லை. அப்புறம் பாசம் பிறந்தவன் அப்படின்னா, பாசம் பந்த பாசத்துக்கு அடிமையாகாமல் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இவன் புகழும் புதியும் விண்ணை தாண்டும், அதாவது வந்து பக்கா குவாலிட்டியான ஒரு சக்கரவர்த்தியை வந்து அவங்க குறிக்கிறாங்க. நாஸ்ட்ராடாமஸ் செய்ய வெற்றி ஒன்றே இவன் இலக்காகும், ஒரு வெற்றி தான். அதில் வந்து என்ன சோதனைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அது ஜெயிச்சு போகக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இல்லை, ஒரு சக்கரவர்த்தி வருவார், அது இந்தியாவில் வருவாங்க. இதுலேயும் தமிழகத்தில் பிறப்பாங்க, முக்கடல் சங்கமாகக்கூடிய இடத்துல பிறப்பாங்க அப்படிங்கிறத வந்து 1452 சொல்லிட்டாங்க. அதனால் தமிழகத்தை தான் பர்டிகுலராக கரெக்டாக ஏம் பண்ணி சொல்கிற மாதிரி அந்த கவிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது போக மகரிஷி வந்து தன்னுடைய சப்த காண்டம், அதில் வந்து 6வது காண்டத்தில் வந்து சக்கரவர்த்திகளின் செங்கோர் பெருமை அப்படின்ட்டு, ஒரு சக்கரவர்த்தி ஆனவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய என்னென்ன மாதிரி அவங்களுக்கு முழு பலம் இருக்கும், அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விவரிக்காங்க. அதுக்கு முன்னக்குட்டி வந்து ஒரு சக்கரவர்த்தி எப்படி இருக்கக்கூடாது, உதாரணம் இருக்க சக்கரவர்த்தி என்னென்னலாம் செய்யக்கூடாது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது உதாரணத்தை மாதிரி சொல்கிறாங்க. அது பாட்டு வந்து 605வது பாட்டில் இருந்து 614வது பாட்டு வரைக்கும் இந்த சக்கரவர்த்திகளின் பெருமைகளை ஃபுல்லாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றையாக பார்ப்போம். பண்பானம் இன்னும் ஒரு மார்க்கம் கேளு, பாங்கான புளிப்பாயினை மைந்தா பாரு, அன்பான வையகத்தில் கோடி மன்னர் நாடாண்டு காடறைந்தாள் அக்கோயில் இல்லை, வெண்பான செங்கோலின் பெருமை மார்க்கம் பேரான அமைப்பு சிலர் கண்டாரங்கே, சண்டாள வேந்தற்கு யாதொன்றில்லை சட்டமுடன் போகரிசி கூறுவேனே. ஒரு சக்கரவர்த்தி வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை வந்து ஐயா இப்போ சொல்கிறாங்க. கூறுவேன் சக்கரவர்த்தி என்றுமே தான் குவாலயத்தில் வேர்கொண்டு லாபம் என்ன, மாருடைய வேந்தர்களாய் அவதரித்து மாநிலத்தில் மன்னவராய் இருந்தும் என்ன, வேறுபட மாண்பர்களை வரத்தல் செய்து வேண்டியதோ நிதியனைத்தும் கொள்ளை கொள்வார், ஆறுதலங்கள் கட்டறியா மன்னர்தாகும் அகதி பரதேசியரை தேடார்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்காங்க. இந்த மாதிரி உள்ள சக்கரவர்த்திகள் வந்து அடையாளங்கள் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சக்கரவர்த்திக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன திறமைகள் இருக்கணும், என்னென்ன புகழ் மாலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஊசியாக சொல்லி வருவாங்க. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதில் ஐயா சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெரிய சக்தி இருக்குது, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தானான மன்னவர்க்கு முதையே முறையேதென்றால் தாக்கான வங்கமது வத்தம் உண்டாய், மட்டான கணமெட்டும் இருக்க வேண்டும், திட்டமாவும் சேனைத் தொகை 10 வேண்டும், புகழான பூங்க சுத்தி 8 வேண்டும், வத்தமுடன் போகமது 8 வேண்டும், வளமான ராஜர்களுக்கு கந்தவாறே வானான செருக்கு 2 நாளதாகும்,
வன்மையுள்ள செங்கோலும் மேலதாகும். கூறான கலையதுவும் ஆறும் வேண்டும். குறிப்பான காமத்தை மூன்றும் விட்டும் ஆறான திரவியங்கள் அனைத்தும் பெற்று அழக்கான தீக்குணங்கள் பத்தும் விட்டு சேரோடு ஒங்கையாமும் அணியும் பெற்று வணிதி முதல் கொண்டார்தாமும் ஒன்பதொரு வேந்தனுக்கு இதுகள் வேண்டும். கோடான கோடி பொருள் இருந்தும் என்ன இங்கு வந்த அகதி பரதேசிகளுக்கு அன்புடனே கர்ணனை போல் ஈய வேண்டும். வண்டனிமார் குடிப்படைகள் தன்னைதானும் பண்மையுடன் கற்பழிக்கல் ஆகாதப்பா. தண்டமாகும் போல் செங்கோல் நாட்டில் சதுருடனே ஆள்பவனை மன்னனாமே. மன்னவனாம் படுகளத்தில் உயிரைத்தானும் மாக்கமுடன் விடுவதற்கு அஞ்சல் இல்லாய். தென்னதன் போல் திக்கட்டும் புகழ்வல்லாய் தேசமெங்கும் மாண்பர்களும் துதிக்க வல்லாய். இந்நிலத்தில் அவதரித்து மகளும் பூண்டு எழிலான ராஜாதி ராசன் என்றும் நன்னயமாய் பராபரத்தின் ரூபம் கொண்டு நயமுடனே அவதரித்தோம் வேந்தனாமே. வேந்தனாம் சத்தியத்தில் வாக்கும் பெற்றோம் வேதாந்த மனோன்மணியால் அருளும் பெற்றோம் போந்தமுடன் மகமேறு வில்லும் பெற்றோம் புகழான விஷயம் என்னும் பேரும் கொண்டோம் சாந்தமுடன் வேதவழி தண்ணி சென்றோம் தவத்தினிலே தான்மிகுந்து யோகவானாய் காந்தமதி கொண்டோரு விலாசனாக காசினியில் இருப்பவனே அரசனாவே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காளங்கிநாதர் ஐயாவுடைய பௌத்த மகரிஷியுடைய குரு அவங்க வந்து எத்தனை சக்கரவர்த்திகளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போகர் மகரிஷி அவங்க எத்தனை சக்கரவர்த்திகளை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வரிசையை சொல்லி வராங்க. அரசனாம் இப்படியே காளங்கிநாதர் அன்புடனை குளியது உண்டு கொண்டு முரசுடனை முன் சொன்ன அமைப்பு போல 32 அரசர் தன்னை கண்டார். திறமுடனே காளங்கிநாதர் பணிந்து தாழ்வணிந்து தீர்க்கமுடன் அடியேனும் குளிகை பூண்டு உறவான 16 அரசர் தம்மை உத்தமனும் அடியேனும் கண்டித்தேனே அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா காளங்கிநாதர் ஐயா வந்து 32 சக்கரவர்த்திகளே பார்த்துருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் மகரிஷி வந்து 16 சக்கரவர்த்திகளும் பார்த்தாங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து சக்கரவர்த்திகளுடைய பெருமைகளை வந்து இப்படி பறைசாற்றியிருக்காங்க. மிகப்பெரிய அரசர்கள் வந்து அந்த காலத்துல வந்து இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க. அதாவது பைபிள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அது வேற தனி, குரான்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் சனி தனி, ரிக்கி அது சாமாதாரண வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தனி, சித்தர்கள் பதிஞ்சு வச்சிருக்க விஷயங்கள் தனி. அது மொத்தமா ஒன்றும் சேர்க்க முடியாது, ஏன்னா யுக கணக்கு இருக்கு. மொத்தம் வந்து 18 யுகங்கள் இருக்கு. இப்போ 18 யுகத்துல இருக்கும் நம்ம, அதாவது கடைசி யுகம் இது கலியுகம். இதுக்கப்புறம் வந்து கலியுகம் முடிஞ்சிட்டு அப்படின்னா சத்திய யுகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த அதே மாதிரி சுழற்சியிலேயே தான் இருக்கும். உலகம் வந்து அழிகிற மாதிரி சொல்லலை யாரும். அது எப்போங்கிறது நமக்கு தெரியவும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி சக்கரவர்த்தி அந்தஸ்தில் உள்ளவங்க தான் இப்போ உலக ஆளக்கூடிய தலைவர் பட்டியலில் தமிழகத்திலிருந்து பிறப்பாங்க. இவ்வளோ பெரிய சக்தி நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து இங்கே வருது. ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து முதல் நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் நிலை அப்படிங்கிறது வந்து இந்த கீழ் ஜாதி அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் வந்து அடித்து நிறுத்தி உதச்சி ஏழரமாக பார்த்தீங்களோ அவ்வளோ பேரும் மேல் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அதே மாதிரி உயர்ந்த நிலையில இருப்போம் அப்படின்னு மொபைலில் இருக்கிறவங்கலாம் கீழே வந்துடுவாங்க. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய காலங்கள், அது ஸ்டார்ட் ஆயிட்டு. திருமலூர் ஐயா வந்து குறிப்பிடுற விஷயமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறைய பதிவு பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து இனிமேல் நிகழக்கூடிய காலங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக தான் நம்ம அந்த காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்கும் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து எடுத்திருக்காங்க அந்த சக்திகளை வந்து
எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்கன்னா, ரெண்டு விஷயங்களை வந்து அகத்திய மகரிஷியும் பதினெட்டு சித்தர்களில் பல சித்தர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த யோக நிலையை அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. அதோடைய சின்ன விரிவாக்கத்தை கொண்டு பார்ப்போம். அதில் ரெண்டு நிலைகள் ரொம்ப முக்கியமான நிலையை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கற்பங்கள் சாப்பிடணும், மூலிகை கற்பங்கள் சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து 108 கற்பங்களை வந்து தமிழ் இலக்கியத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம உலகத்துக்கு கொடுக்கணும், நம்மளே இருக்கோம், அதிலே சாப்பிடாம இருக்கும். இந்த கற்பங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கற்ப மூலிகைகள், ஒரு மூலிகையை சாப்பிட்டா எப்படிலாம் அவங்களுக்கு வந்து சக்திகள் கிடைச்சிருமா அப்படின்ட்டு ஒரு வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இல்லை ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு வகையான சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சக்திகள் வந்து மனித இனத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 108 காய கற்ப மூலிகைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே மூலிகையை வருடக்கணக்கில் சாப்பிட்றது காயப்படுத்தப்பட்ட சார். ஆனால் அதுக்கு ஒரு சில வரம்பு வச்சுட்டாங்க, இதை வந்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு வரம்பு வச்சுட்டாங்க. அதுக்குட்பட்டு தான் அது சாப்பிடணும் சரியா. அப்படி வந்து 108 கல்பங்களில் ஒரு சில கல்பங்கள் வந்து வருடக்கணக்கில் சாப்பிட 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 அந்த யோகங்களை வந்து உங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. மூல ஆதாரத்தை வந்து தொங்க வைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மூல ஆதாரங்கிறது வந்து 6 ஆதாரங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் மூல ஆதாரம் தான் முதல் ஆதாரங்களாக இருக்கக்கூடியது. இந்த 6 ஆதாரங்களை பற்றியே உள்ள ரகசிய பாடங்கள் நிறைய இருக்கு. முதல்ல வந்து நீங்கள் இந்த காயக்கலப்பு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சுத்தியாகும். ஒரு யோக நிலையை அடையணும் அப்படின்னா உங்கள் உடம்பு பரிசுத்த நிலைக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த யோக நிலைக்கு போக முடியும். அடுத்த முறையை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு காயகற்ப மருந்துங்க. ஒவ்வொரு வகையான 108 சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுக்கு வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அது சாப்பிடக்கூடிய விதிமுறைகளும் ஒரு சிலர் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோஸில், அதோட லிங்க் வந்து கீழே நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த 108 கல்பங்களில் உதாரணத்துக்கு கொட்டை கரந்தை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதே மாதிரி சீந்தில் தண்டு ஒரு மூலிகை இருக்கு. கரிசலா கண்ணி கீரை, இதெல்லாம் நம்ம வீடுகளில் தெரிஞ்ச ஒரு கீரை இடம் தானே, இதை நம்ம டெய்லி சாப்பிடறது முடியாதான் நமக்கு. இதை டெய்லி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா காயக்கல்ப மூலிகையில் இதெல்லாம் இருக்குது. மொத்தம் 108 மூலிகைகள் இருக்கு பாருங்க, அந்த மூலிகை இடங்களில் இது ஒரு திரிகாடி பிரமாணம், ஒரு அரை ஸ்பூனு தேனில் கலந்து டெய்லி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் சுத்தியாகும், மன சுத்தியாகும், ஆத்மா சுத்தமாகும், ஆத்மா கூட போயிடும். விஷயம் தான் உடல் சுத்தி மன சுத்தி மது சுத்தின்னு நினைக்காங்க. இதெல்லாம் இது கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றது. சரி, இந்த மூலிகைகள் சாப்பிடும் போது ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கவே கூடாது. மது மது சூ எதுவுமே இருக்கக்கூடாது. பியூர் விஜி சாப்பிடணும். இது ரொம்ப கடவுளிக்கூடிய ஒரு விஷயம். இதோடைய தொடர்ச்சி வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணி, காரியத்தில் கண்மையட தாண்டவ கோணி, வனத்தில் அழிந்தாலும் தாண்டவ கோணி, தமிழ் இனத்தில் சேர்ந்து விடு தாண்டவ கோணி. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணி, காரியத்தில் கண்மையட தாண்டவ கோணி.